நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, இந்த சம்பவம் வந்து திருப்பூர்ல நடந்திருக்கு. திருப்பூர் பொம்மநாயகம் பாளையத்தில் ஒர்க் ஷாப் வைத்திருப்பவர் தான் ரஃபி. இவருடைய மனைவி தான் கனகவள்ளி. இவருக்கு வந்து திருமணம் முடிந்து 19 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதனால இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 17 வயதில் ஒரு மகளும் 15 வயதில் ஒரு மகனும் இருக்காங்க. ரவியோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. அழகு நிலையம் வைத்து நடத்தி வந்த கனகவள்ளி சீனா செயலியான டிக்டாக்கிற்கு அடிமையாகியிருக்கிறார். அதன் மூலம் அவருக்கு ஈரோட்டைச் சேர்ந்த ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் டிக்டாக் காதலனோடு இரவு பகல் பாராமல் கனகவள்ளி உரையாட ஆரம்பித்திருக்கிறார். அதே சமயத்தில் இவருடைய மகளான 12 வகுப்பு படிக்கும் 17 வயது மகளும் இதே டிக்டாக் நோய் அவரையும் தொற்றி கொண்டிருக்கிறது. அந்த சிறுமிக்கும் வந்து ஈரோட்டைச் சேர்ந்த ஒரு டிப்ளமோ படிக்கும் மாணவன் மீது காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஒரே அறையில் இரவு பகல் பாராமல் ஒரே படுக்கை அறையில் உட்கார்ந்து கொண்டு தாயும் மகளும் தங்களுடைய காதலருடன் காதல் நிலையில் ஈடுபட்டுள்ளனர். எப்போ பார்த்தாலும் செல்போன் கையுமாகவும் இருந்துள்ளனர். இப்படி தாயும் மகளும் தங்களுடைய காதலர்களோடு செல்போனில் பேசி வந்ததை தந்தையான ரவியும் கவனித்துள்ளார். இதனால் இருவரையுமே அவர் கண்டித்தும் உள்ளார். இதனால் ரவி மீது இருவருக்கும் வெறுப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சில மாதங்களுக்கு முன்பு இருவருமே சொல்லிக்காமல் கொள்ளிக்காமல் அவரவர்களுடைய காதலர்களோடு தலைமறைவாகியும் விட்டனர். அதன் பிறகு ரவி போலீஸ் நிலையத்தில் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்துள்ளார். அதன் பிறகு அனுப்பற்பாளையம் போலீசார் கனகவள்ளியையும் அவருடைய மகளையும் ஈரோட்டில் கண்டுபிடித்து மீட்டு வந்து அறிவுரைகளை கூறி ரவியிடமே ஒப்படைத்துள்ளனர். ஆனால் அதன் பிறகும் திருந்தாத தாயும் மகளும் மீண்டும் தங்களுடைய காதலர்களை தேடிச் சென்று விட்டதால் மீண்டும் போலீஸ் நிலையம் செல்ல அவமானப்பட்டு மனைவியை ஃபோனில் அழைத்து சமாதானம் பேசியிருக்கிறார் ரவி. ஆனால் அவருடைய மனைவியோ அவரையும் அவருடைய அம்மாவையும் சேர்த்து அசிங்க அசிங்கமாக திட்டியிருக்கிறார். இதனால் வெறுத்து போன ரவி இனிமேல் இவர்களை அழைக்க முடியாது, மனைவியும் மகளும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பமானமும் போய்விட்டது என்று கருதி ரவி தன்னுடைய மகனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று வீடியோ மூலமாக தன்னுடைய சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த வீடியோவில் என்னுடைய மனைவியும் மகளும் வந்து தவறான பாதைக்கு சென்றுட்டாங்க, என்னால் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல, அவங்கள திருத்த முடியல, நான் உயிரோடு இருக்கிறதே வந்து எனக்கு அசிங்கமாக இருக்குது, அதனால் நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன். என்னுடைய 15 வயது மகனை நீங்கள் பார்த்துக்கோங்க, அவனை நல்லபடியாக வளங்க, அவனுக்கு எந்த விதமான குறையும் வச்சிடாதீங்க, அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மல்க வந்து குடும்பத்தோட ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டுட்டு அவர் வந்து தற்கொலையும் செய்துட்டார். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். போபால் விஷவாயு போல தடை செய்யப்பட்ட பின்னரும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு இந்த டிக்டாக் அடிமையான பெண்களால் குடும்பத்தில் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இந்த சம்பவம். இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணுச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணுச்சின்னா அந்த பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.